بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. الحمد لله رب العالمين، الحمد لله نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن دعا بدعوتهم إلى يوم الدين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إلا بغلم بغلتيم இந்த வயகத்தை படைத்து ஆளுகின்ற அருளாளன் அன்பாளன் என்றும் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய ஆற்றலும் அதிகாரமும் உள்ள அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அவன் தனித்தவன், இணைதுணை அற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எவரும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விவகாரத்தையும் மறக்காமல் நினைவோடு வைத்து கொண்டிருக்கக்கூடியவன், இந்த உலகத்தில் அணுப்பிரமான அளவுக்குள்ள விவகாரமும் அவனுக்கு மறையாது என்ற ஆற்றல் பெற்றவன். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே மிகப்பெரிய படைப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய படைப்புகளில் ஒன்றான அவனுடைய அரசுக்கு மேலிருந்து இந்த உலகத்தில் நிகழக்கூடிய இருளும் வெளிச்சமும் இரகசியமும் பரகசியமும் எல்லாம் அவனுக்கு முன்னால் சமமானது என்ற தகைமையோடு இந்த உலகத்தை
ஆடுகின்றவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு என்றென்றும் எல்லா புகழும் உண்டாவதாக. சலவாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய அருளாக நபிமார்களின் வரிசையில் முத்திரையாக அனுப்பப்பட்ட எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இறுதி உம்மத்தில் மட்டுமல்ல உலகத்தில் அனுப்பப்பட்ட உம்மத்துகளிலேயே மிக மேலான மனிதர்கள் என்று அல்லாஹ்வால் பாராட்டு பெற்ற இந்த உம்மத் மறுமை நாள் வரைக்கும் எத்தனை ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய, நினைவுபடுத்தப்பட வேண்டிய, நன்றியுணர்வோடு இந்த உம்மத் நினைவுபடுத்த வேண்டிய மகத்தான மனிதர்களான சஹாபாக்கள். இந்த உம்மத்தின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இந்த மார்க்க விவகாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தங்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒவ்வொரு காலத்திலும் வந்த முஹத்திஸீங்கள், ஃபுகஹாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இந்த உடம்பில் இருந்து இந்த உயிர் பிரிந்தாலும் நான் செத்தாலும் என்ற நிலையில் உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஷஹாதத் என்ற வீரமரணத்தை அடைந்த ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த முஜாஹிதுகளும், இந்த மார்க்கத்தின் விவகாரங்கள் மறக்கடிக்கப்பட்டு அசிங்கமும் ஜாகலியத்தும் இந்த மார்க்கத்தின் பேரில் அரங்கேறிய போது தூய இஸ்லாம் ஈதான் என்று எதிர் வலைகளுக்கு மத்தியிலே, எதிர் நீச்சல்களுக்கு மத்தியிலே சவாலாக கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் சீர்திருத்த பணியிலே தங்களை அமைத்து கொண்ட, ஆக்கி கொண்ட முஜத்திதுகள் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தவாதிகள் சாலிகான நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய கருணையும் சலவாத்தும் ஈடேற்றமும் இரக்கமும் எங்கள் எல்லோரும் மீதும், எங்களை பெற்ற பெற்றோர் மீதும், அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் ஈமானோடு எங்களை விட முந்தி சென்ற எங்களுடைய உறவுகள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொன்னவனாக. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் எங்களின் வெளி பார்வையில் இருக்கின்ற இலக்குகளை நோக்கி நாட்களை எண்ணினாலும் நமக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற மண்ணறையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற மரண சிந்தனையை இந்த நல்ல நேரத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன். சகோதரர்களே, இலக்கை மறந்தவர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்துவிடக் கூடாது. பேசினால் அளந்து பேச வேண்டும். நடக்கிற நேரத்தில் நான் பாவத்தோடு ஒரு பாவியாக நான் செயல்படுகிறேனா இல்லையா என்பதை அடிக்கடி சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். மற்றவன் திருந்தி அடங்கி இந்த மார்க்கத்துக்கு முன்னால் தலை குனிந்து வாழ வேண்டும் என்று அடுத்தவனை பற்றி நினைப்பது என்பது தாவாவில் மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருந்த போதிலும் கூட நான் அடங்கி வாழ்கிறேனா என்பதை, தன்னிலையை பற்றி அடிக்கடி சுய விசாரணை செய்ய வேண்டும் என்ற விவகாரத்தையும் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் நான் இந்த அறிவுரையை நினைவுபடுத்துகிறேன். அன்பார்ந்த கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எங்கிருந்த போதிலும், வீட்டில் இருக்கிற நேரத்திலும், தனிமையில் இருக்கிற போதும், பயணத்தில் இருக்கின்ற நேரத்திலும், எல்லா இடங்களிலும் நம்மை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்வோமாக. நம்முடைய மௌத்து வருகிற நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தையும், நாளை மறுமையில் நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிகான நல்லடியார்களோடு அல்லாஹ்வுடைய சுவர்க்கங்களில் மிக உயர்ந்த சுவர்க்கமான ஃபிர்தௌஸ் அல்ல அலா என்ற உயர்ந்த சுவர்க்கத்திலே நானும் நீங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, நாம் இலக்கை நோக்கி பயணிக்கின்றவர்கள். இந்த உலக வாழ்க்கை நமக்கு சோதனைக்காக, நல்லவர்களாக நாம் மௌத்தை அடைவோமா, கெட்டவர்களாக மௌத்தை தழுவோமா என்ற ஒரு பரிசோதனைக்காக இந்த உலகத்தில் குறுகிய ஒரு வாழ்க்கையை பார்வையிலிருந்து, கேள்வியிலிருந்து, சிந்தனையிலிருந்து, நடையிலிருந்து, ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய வரம்பு முன்னால் நின்று இவனதை பேணுகிறானா இல்லையா என்பதை சோதிக்கின்ற ஒரு சோதனை கூடமாக உலகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதை பற்றி நானும் நீங்களும் நன்றாக நம்பியவர்கள், ஈமான் கொண்ட சாதியினர் நாங்கள்.
இந்த நம்பிக்கை வலுவானதா இல்லையா என்பதை பறைசாட்டுகின்ற ஒன்றுதான் நம்முடைய வெளி வாழ்க்கை என்பது. சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வியாபாரம், ஒரு மனிதனுடைய குடும்பவியல், அரசியல், கல்வி என்று பல்வேறுபட்ட அங்கங்களை கொண்டதுதான் மனித வாழ்க்கை என்று சொல்வது. இவைகள் எல்லாத்திலும் மனிதன் அடங்கி அல்லாஹ்வுடைய வரம்புக்கு முன்னால் மிக கவனமாக நடந்து கொள்கிறானா இல்லையா என்ற அந்த ஒரு சோதனை இந்த உலகத்தில் நொடிப்பொழுதுக்கு நொடிப்பொழுது நாம் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. இதில் மிக பிரதானமான ஒரு அம்சம்தான் மனிதனுடைய அங்க அவயவங்களில் அதை கூடுதலாக இயங்குவது, அசைவது ஒரு மனிதனுடைய நாவு. சகோதரர்களே, அதனால்தான் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆத் குஃப் அலைக ஹாதா, இந்த நாவை கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அடக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, வைனால முஹாஹதுன பிமா நதக்கல்லமு பிஅல்சினத்தினா, நாங்கள் நாவசைத்து பேசுகின்ற வார்த்தைகளால் மறுமையில் குற்றம் பிடிக்கப்படுவோமா யா ரசூலல்லாஹ்? நாங்கள் ஸகிலத் கஉம்முக முஹாது, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆச்சரியமாக யோசிக்காமல் பேசுகின்ற நேரத்தில் அரபிகள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமாக கேட்டார்கள், என்னமாவது கதைக்கிறீர்கள்? வஹல் யகுப்புன் நாஸ் அலா வுஜூஹிஹிம் ஃபின்னாரி இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், மனிதர்கள் நாவசைத்து இந்த நாவு சம்பாதித்த வைகளால் அல்லாமல் வேறு எதனால் முஆதே மனிதன் நரகத்தில் முகங்குப்புற தள்ளப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதிகமான மனிதர்கள் நரகவாசிகளாக மாறுவது இந்த நாவினால். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதனால்தான் நரகம் என்ற ஒன்றை சந்திப்பதற்கு முன்னால் மறுமை என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழுகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அறிவுரை, மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உண்மையாக நம்பியவர்களாக இருக்கிறார்களோ, ஃபல்யக்குல் கைரன் அவுலியஸ்முத், அவர்கள் உலகத்திலே வாழுகிற காலத்தில் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் வாயை மூடிக்கொண்டிருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தலைப்பை நோக்கி உங்கள் கவனத்தை நகர்த்தும் போது உங்கள் கவனத்தில் பெரும்பாலும் வருவது வெளிப்படையான நாம் பண்டைய காலந்தொட்டு நாவின் விபரீதங்கள் என்று சொல்கிற நேரத்தில் நம்முடைய இலக்கணத்தில் நம்முடைய சிந்தனையில் வேகமாக வந்து சங்கமமாகுவது மனிதன் பேசுகின்ற பொய், மனிதன் அடுத்த மனிதனை பார்த்து பேசுகின்ற புறம், அடுத்த மனிதனை பற்றி கோல் சொல்வது, தன்னுடைய மனைவியிலிருந்து, தான் பெற்ற பிள்ளையிலிருந்து, அடுத்த முஸ்லிமிலிருந்து அடுத்த மனிதனின் மனநோக அவனின் முகத்திலே சாடி அவனை பேசிவிடுவது, அடுத்த மனிதனின் மானத்தை கீறி கிழிப்பது போன்ற விவகாரங்கள், அன்பார்ந்த சகோதரர்கள் இவைகளெல்லாம் பெரும்பாவங்கள் தான். ஆனால் இந்த பெரும்பாவங்களை அதிகமாக செய்வது யார் என்றால், தன்னை பக்குவமான ஒரு மனிதனாக ஆக்கிக்கொள்ள தயாராக ஆகாத தயாரில்லாத மனிதர்கள், இபாதத்திலிருந்து மிக தூரமான மனிதர்களிடத்தில் இந்த பண்பாடு, இந்த கெட்ட பண்புகள் இருக்கிறதை பார்க்கலாம். துரதிருஷ்டவசமாக முன்சஃபுல்ல இருந்து தொழுகிறவர்களும் அடிக்கடி புறம் பேசுகின்ற நிலைகளை பார்க்கலாம். பள்ளிவாயலுக்குள்ளே இருந்து கொண்டே அடுத்த மனிதனின் மானத்தை கீறி கிழிக்கிறதை பார்க்கலாம். இதற்கு மேல் என்ன அன்பார்ந்தவர்களே, ஜனாசாக்களை கொண்டு போய் அடக்கம் செய்கின்ற நேரத்திலும் கண்ணீர் விட்டு அழ வேண்டிய சந்தர்ப்பங்களிலும் மன்னரையை பார்த்து கொண்டு அடுத்த மனிதனின் மானத்தை கீறி கிழிக்கின்ற மையவாடியில் நடக்கின்ற சமாச்சாரங்களையும் பார்க்கலாம். தன்னை பெற்று தனக்காக பட்ட அல்லல்கள், துன்பங்கள் எல்லாம் நிறைந்த வாழ்க்கையோடு வாழ்ந்து முதுமை அடைந்திருக்கின்ற தாயையும் தகப்பனையும் சாடி பேசி கண்ணீர் விட்டு அழ வைத்து அந்த அழுகையோடே அவர்களுடைய சக்கராத்தவர்களுக்கு ஏற்படுகிற நிலைகளும் இந்த சமூகத்தில் இல்லை என்பதற்கு இல்லை அன்பார்ந்தவர்களே. தனக்காக
தான் நோய்வாய்ப்பட்டு திடீரென்று தன்னால் தன் கைகளை அசைக்க முடியாத, தன்னால் இயங்க முடியாத ஒரு நிலையிலையும் தன் மலத்தையும் கழுவி விடுகின்ற ஒரு சக்தி இந்த உலகத்தில் என்றால் தன்னை வெற்றெடுத்த தாய் என்பதை விட தாய் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் தன்னோடு துணையாக தன் அவுரத்தை பார்ப்பாள் அன்பார்ந்தவர்களே. ஆனால் தான் ஒரு முதுமையை அடைந்து ஒரு விபத்தில் சிக்காகி தன்னால் ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது என்ற நேரத்திலும் தன்னுடைய மலத்தையும் கழுவி விடுகின்றவள் தனக்கு பிறந்த மூத்த மகள் என்பதை விட தன்னுடைய மனைவி அன்பார்ந்த சகோதரர்களே. அந்த மனைவியின் உள்ளமெல்லாம் நோகுகின்ற நிலையிலே பேசி உள்ளத்தை நோகடிக்கின்ற நிலையிலையும் சாடி குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவர்களும் சமூகத்தில் இல்லை என்பதற்கு இல்லை சகோதரர்களே. இவைகளெல்லாம் நாவினால் செய்கின்ற விபரீதங்கள், நாவால் செய்கின்ற பாவங்கள். இவைகளெல்லாம் உங்கள் கவனத்தை உணர்விழந்து அறிவிழந்து இதுவும் நாவினால் செய்கிற பாவமா, நரகத்தை நோக்கி எங்களை கொண்டு போகின்ற அதிபயங்கரமான விடயங்களா என்று தெரியாத பல ஆயிரம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தில் தங்களை உயர்ந்த தாயிகள் என்று சொல்கின்ற நிலையிலும், தங்களை உயர்ந்த மார்க்கவான்கள் என்று சொல்கின்ற நிலையிலும், தாடியோடும் தொப்பியோடும் பள்ளி பறவைகளாக குரானோடு வாழ்க்கையை கடத்துகின்றவர்களிடத்திலும் புறம் என்பது இல்லாவிட்டாலும், கோல் சொல்லும் பழக்கம் இல்லாவிட்டாலும், அடுத்த மனிதனின் மானத்தை கீறி கிழுக்கின்ற அசிங்கமான நரகத்தை பெற்றுத் தருகின்ற பாவங்கள் இல்லாவிட்டாலும், இன்னும் ஒரு பாவம் உணர்விலிருந்து செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பாரதூரமாக மனிதன் இன்னும் அறியவில்லை சகோதரர்களே. அதுதான் மனிதனின் நம்பிக்கை கோட்பாடு சம்பந்தப்பட்ட அகீதா விவகாரத்தில் நாவசைத்து பேசுவது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தை இந்த உலகத்திலே சொல்வதைத்தான் மிக பெரும் பொறுப்பாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிற செய்தி, நபியே உங்களுக்கு எது வகையாக அல்லாஹ்விடம் இருந்து அருளப்படுகிறதோ அதை நீங்கள் யாருக்கும் அஞ்சாமல் எத்தி வைப்பது உங்களுடைய பொறுப்பு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்கள் எதையும் மறைக்க கூடாது. நீங்கள் எத்தி வைக்கவில்லை என்றிருந்தால் அந்த நபிக்கு இறக்கப்பட்ட அந்த வகையை ரிசாலத்தை முழுமையாக எத்தி வைக்காத குற்றத்துக்கு அவர் ஆளாகுவார். எதையும் இந்த தூதர் மறைக்க மாட்டார் என்பது அல்லாஹ்வுடைய பலமான சவாலன் பார்த்தவர்களே. அந்த வகையை அறிவிக்கின்ற அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கிட்ட கட்டளை, வல தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், நபியே உங்களுக்கு எதை பற்றி அறிவு இல்லையோ அதை பற்றி நீங்கள் நாவசைத்து பேசக்கூடாது. இது நபிக்கிட்ட பலமான கட்டளை அன்பார்ந்தவர்களே. வல தக்கவல அலைனா பஅதல் அகாவில், இந்த நபி நாங்கள் சொல்லாத ஒன்றை, நாங்கள் வகையாக இறக்காத ஒன்றை அவராக கற்பனை பண்ணி மார்க்கம் மார்க்கம் என்ற பெயரில், அல்லது அல்லாஹ் சொன்னான் என்று அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி இல்லாத ஒன்றை அவர் மார்க்கம் என்று சொல்வாராக இருந்தால், லஅஹதுனா மின்ஹு பில் யமீன், அவருடைய வலக்கரத்தை பிடித்திழுப்போம், ஸும்ம லகத்அனா மின்ஹுல் வதீன், அவருடைய நாடி நரம்பை, உயிர் நாடி நரம்பை நாங்கள் தரித்து அழித்து போட்டு விடுவோம் என்று அல்லாஹ் பலமாக இந்த நபியுடைய விவகாரத்தில் எச்சரிக்கை செய்கிறான். ஆனால் அடுத்த பக்கத்தில் இந்த நபியை பற்றி அழகாக சொல்கிறான், வசைத்து இந்த நபி எதை பேசினாலும் மனோ இச்சைப்படி பேசவே மாட்டார், அல்லாவிடம் இருந்து வகையாக இறக்கப்படுகிற செய்தியை தவிர வேற எதையுமே அவர் பேச மாட்டார் என்று அல்லாஹு தஆலா நச்சாட்சி அளி கொடுக்கிறான் இந்த நபிக்கு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் தனக்கு எது தெரிந்ததாக இருந்ததோ அதை பதிலாக சொன்னார்கள், தனக்கு எது வகையாக அறிவிக்கப்பட்டதோ அதை மார்க்கமாக சொன்னார்கள், தனக்கு எதை பற்றி அறிவு இல்லையோ எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். இந்த உத்தமமான நபியின் பண்பு இப்படி என்றால், மார்க்க விவகாரத்தில் எனக்கும் உங்களுக்கும் தெரியாத விவகாரத்தை பேசுவதற்கிறதே, ஒரு வார்த்தையால் ஒரு மனிதன் நரகவாதியாக மாறுகிறான்,
சில போது ஒரு வார்த்தையால் ஒரு மனிதன் சுவர்க்கவாதியாக மாறுகிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற நேரத்தில் ஒரு அன்சாரி சஹாபியினுடைய பிள்ளையின் ஜனாசா கொண்டு போகப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஜனாசாவுக்காக நபிகளார் அழைப்பு விடுக்கப்படுகிறார்கள். இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறதை பார்த்துவிட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உஸ்பூருன் மின் அசாஃபிரில் ஜன்னா, சுவர்க்கத்து சிட்டுக்குருவிகளில் ஒரு சிட்டுக்குருவி கொண்டு போகப்படுகிறது என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவ கைரதாலி, இதை விட வேறொன்றில்லை உங்களுக்கு பேசுவதற்கு, வேற என்ன சொல்ல போகிறீர்கள்? அல்லாஹ் ஆலமுல் அருவாகில் இருந்து சுவர்க்கத்து கண்டு சில பேரையும் நரகத்து கண்டிய சில பேரையும் படைத்து வைத்திருக்கிற நேரத்தில், யார் சுவர்க்கவாதி யார் நரகவாதி நமக்கு தெரியாமல் இருக்கிற நேரத்தில், இது குழந்தையாக இருந்தாலும் சுவர்க்கத்துக்குரியது என்று நீங்கள் எப்படி முடிவெடுத்தீர்கள் என்று கேட்டார்கள் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது எங்களுடைய அகீதா அன்பார்ந்தவர்களே. மார்க்கவான்களாக, பள்ளியோடு தொடர்பான மனிதர்களாக, சமூக சீர்திருத்த பணிகளில் ஈடுபட்டவர்களாக, தாயிகளாக, உயர்ந்த நிலையிலே மார்க்கத்தை அரவணைத்தவர்களாக இருந்து மௌத்தானவர்கள், அவர்களிடத்திலே காண்பதற்கு ஒரு தவறுமே இருக்கவில்லை என்றிருந்த போதிலும் கூட, ஒரு சுவர்க்கவாதி என்று முடிவெடுக்கின்ற அதிகாரம் நமக்கு கிடையாது சகோதரர்களே. ஆனால் இப்படி இப்படி சேவைகளை செய்திருக்கிற அந்த மனிதருக்கெல்லாம் சுவர்க்கத்தை கொடுக்கலாம் எதிர்பார்க்கிறோம். இந்த மனிதருக்கு அல்லாஹ் செய்திருக்கிற அந்த பணிக்கு கூலியை கொடுத்து அல்லாஹ் துஆ கேட்கலாம். சுவர்க்கவாதி தான் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தால் அல்லாமல் யாரை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் வித்தியாசமாக பேச மாட்டார்கள். சுவர்க்கத்தை கூட நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் நபிக்கு அறிவித்து கொடுத்ததனால் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள். ஆனால் மற்றவர்களை பற்றி வித்தியாசமாக வந்ததை சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி பிலால் ரதியல்லாஹு பார்த்து உங்களுடைய செருப்போசை சுவர்க்கத்தில் கேட்கிறது என்று சொன்னார்கள். நீங்க சுவர்க்கவாதி என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. செருப்போசை சுவர்க்கத்தில் கேட்கிறது என்றால் அதைத்தான் சொன்னார்கள். சுவர்க்கத்தில் செருப்பின் கால் ஓச்சி அந்த சத்தம் கேட்கிறது என்றால் அவர் சுவர்க்கந்தானே என்று நாங்கள் இருக்கிறதற்கு இன்னொரு வியாக்கியானத்தை கொடுத்து சொல்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் பேச மாட்டார்கள். மார்க்க விவகாரம் என்று வருகிற நேரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பார்ந்தவர்களே. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்படுகின்ற ஷபாத்து, அதில் முதல் கட்டத்தில் அல்லாஹு தாலா கேள்வி கணக்கில்லாமல் 70,000 பேரை அல்லாஹு தாலா சுவர்க்கத்துக்கு அனுப்புவார் என்று சொன்ன உடனே உக்காசா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார சூழல்லா, அல்லாஹ்விடத்திலே துவா கேளுங்களே, என்னையும் அந்த 70,000 ஒரு ஆளாக ஆக்குவதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சொன்னார்கள், உக்காசா அந்த 70,000 நீங்கள் ஒருவர். இன்னும் ஒரு மனிதர் எழும்பி கேட்கிறார், என்னையும் யார சூழல்லா, உங்களை விட உக்காஷா முந்தி விட்டார், எனக்கொன்னும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவர்க்க வாசிகள் என்று தீர்மானிக்கிற விவகாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகையாக வராத நேரத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். எது முடிவாக வந்தது அதை பேசினார்கள். இதிலெல்லாம் நமக்கு பெருத்த பாடங்கள் இருக்கின்றன அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்து மதீனாவுக்கு வந்திருக்கிற நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹிஜ்ரத் செய்து வந்த மிகச்சிறந்த முஹாஜிரிகளில் அன்றைய காலத்தில் உஸ்மான் இப்னு மதூன் என்ற சஹாபி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக இருந்தார். மக்காவில் எல்லாத்தையும் துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து அல்லாஹ்வுடைய தூதர் துண்டு குலுக்கி யார் 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 யாருடைய வீட்டிலே அடைக்கலம் புகுந்து வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுத்து மதீனாவின் பூர்வீக மண்ணின் மைந்தர்களாக இருந்த
உம்முல் அலா என்ற சஹாபியின் அந்த பெண்மணியின் குடும்பத்தார்களின் வீட்டிலே இந்த உஸ்மான் இப்னு மத்ஊன் என்ற சஹாபி தங்க வைக்கப்படுகிறார். கால உருண்டு காலம் உருண்டோட மார்க்கத்திலும் நன்னடத்தையிலும் இபாதத்திலும் இறை வழிபாட்டிலும் பக்குவமான மனிதராக அந்த குடும்பத்தாரனால் இவர் இனங்காணப்படுகிறார். மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்து செய்து போன மனிதர்களில் முதலாவது மௌத்தாகி அந்த பக்கி என்று சொல்கின்ற மதீனாவின் மையவாடியிலே முதலாவது அடக்கம் செய்யப்பட்டவர் இந்த உஸ்மான் இப்னு மத்ஊன் என்ற சஹாபி. இவர் மௌத்தாகி இவர் பெருத்தியாகி ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இந்த ஜனாசாவை வைக்கப்பட்டிருக்க நபிகளாருக்கு இது கேள்விப்பட உம்முல் அலா என்ற பெண்மணியின் வீட்டுக்கு ஜனாசாவை பார்ப்பதற்காக நபிகளார் செல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. ஜனாசாவை பார்க்க போகிற நேரத்தில் ஜனாசா அதனுடைய முகமெல்லாம் முழுமையாக மறைக்கப்பட்டு போர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனாசாவை மூடித்தான் வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜனாசாவை அப்படியே திறந்து ஜனாசாவை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த உம்முல் அலா என்ற சஹாபி பெண்மணி வீட்டுக்குள்ள இருந்து ஷஹாதத்தி அலை அபு சாஹிப் என்று இந்த அழைக்கப்பட்ட ஆள் உஸ்மான் இப்னு மத்ஊன் என்ற சஹாபி அவரின் பெயரை சொல்லி நான் சாட்சியாக இருக்கிறேன், லகத் அக்ரமகல்லா, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டால் என்று முடிவான ஒரு வார்த்தை அந்த தாய் பயன்படுத்துகிறார். இத்தனைக்கும் ஹிஜ்ரத்தில் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் உத்தமமான ஒரு சஹாபி, மிக சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தவர், மதீனாவில் ஹிஜ்ரத் செய்து வந்து மௌத்தாக இருக்கிறார். அவருடைய இபாதத் எல்லா கரெக்டரையும் வைத்து இந்த தாய்க்கு விளங்கிய பார்வையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் சாட்சியாக இருக்கிறேன், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று முடிவான ஒரு வார்த்தையை அந்த தாய் பயன்படுத்துகிறார். பேசிய வார்த்தை அகீதாவுக்கு மாற்றமானதன் பார்ந்தவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருந்து உடனே கேட்டார்கள், தாயே வமா யுதிரீகி அன்னல்லாஹு அக்ரமஹு, இந்த உஸ்மான் இப்னு மத்ஊனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று நீங்கள் சொன்னீர்களே, அவரை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டானா இல்லையான்னு உங்களுக்கு யார் சொன்னது, எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். வைனில் அர்ஜுலஹுல் கைர, நான் அவருக்கு நலவான மிகப்பெரிய பாக்கியங்கள் கிடைக்கும் என்று ஆதரவு வைக்கிறேன். உஸ்மானுக்கு நிச்சயமாக மௌத்து வந்திருக்கிறது, மௌத்தாக இருக்கிறார். அவருக்கு அல்லாவிடத்தில் மிகப்பெரிய பாக்கியங்கள் கிடைக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன், ஆதரவு வைக்கிறேன். அவரை எல்லாம் கண்ணியப்படுத்தி விட்டானா இல்லையா என்று அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்று நான் நபியாக இருந்தும் கூட எனக்கே தெரியாது, நீங்க எப்படி கதைத்தீங்க என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பார்த்தது நல்ல விவகாரத்தில், இதனுடைய அடுத்த பக்கத்தை திருப்பிரட்டி பாருங்கள் சகோதரர்களே. ஒரு மனிதன் நல்ல காரியத்தை செய்கிற நேரத்தில் அந்த மனிதனுக்கு முடிவு சொல்ல முடியாது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய மறைந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய திட்டத்தில் உள்ள முடிவு அது ஹிதாயத்தாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய சக்கராத்தாக இருக்கலாம். மிகப்பெரிய ஈமான்தாரி கடைசி நேரத்தில் ஒரு பாவத்தோடு அவனின் மௌத்து வருமாக இருந்தால் அதே நிலையில் மௌத்தானால் அவன் நரகவாதி. நபிகளாரின் காலத்தில் யுத்த காலத்திலே ஒரு மனிதர் மும்முரமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதரின் யுத்தத்தின் திடகாத்திரமான துணிச்சலை பார்த்தால் ரொம்ப பேரை ஆச்சரியத்திலே ஆழ்த்தி விட்டது. அல்லாஹ்வுடைய வகை வருகிறது, நரகவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த மனிதரை பாருங்கள், சில பேருக்கு ஆச்சரியமாகிவிட்டது. இஸ்லாத்தை புதிதாக ஏற்றவர்களுக்கு ஒரு சந்தேகம் கலந்த எண்ணம் வந்து விட்டது. ஒரு மனிதர் அந்த மனிதரை பற்றி நபிகளார் சொல்லிவிட்டார்கள், யுத்தகலம் மும்முரமாக அமளியுமொழியாக இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் இந்த மனிதருக்கு என்ன நடக்கிறது என்பதையே துருவி துருவி பின்னால் போய் ஆய்வு செய்ய ஆரம்பித்தார். யுத்தம் மும்முரமாக நடந்து இஸ்லாத்தின் களிமா உயர வேண்டும் என்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எதிரிகளை தாக்குவதில் முன்னணி படை வீரராக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். காபிர்களுடைய அம்பு வந்திவரை பதம் பார்க்க அந்த வலியினால் வேதனைப்பட்டு காயத்தோடு கொண்டு போய் வைக்கப்பட காயத்தின் வலி தாங்க முடியாமல், என்னடா இந்த வருத்தம் எனக்கு, தன் முதுகிலே இருந்து ஒரு அம்பை எடுத்து தன் நெஞ்சின் நடுவிலே குத்தி தற்கொலை செய்து கொள்கிறார் அந்த மனிதர்.
அப்பதான் அந்த காட்சியை பார்த்து ஓடோடி வருகிறார் ஒரு மனிதர். இந்த மனிதர் நபிகளார் இடத்துல வந்து அஷ்ஹது அன்னக ரசூலுல்லா, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான், யா ரசூலுல்லா நீங்க. ஆச்சரியப்படுகிற அளவுக்குள்ள ஒரு விவகாரத்தை நீங்கள் சொன்னதால், சொன்னதை போன்று நடந்ததென்றால் நீங்களாக கற்பனை பண்ணி இதை சொல்ல வாய்ப்பில்லை. நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான், யா ரசூலுல்லா. அன்பார்ந்தவர்களே, அந்த மனிதன் முடிவு என்ன நடந்தது? 99 கொலை செய்த ஒரு மனிதர் முன்பு காலத்திலே வாழ்ந்தார். அந்த காலத்திலே வாழ்ந்து அவனுடைய மனம் விடவில்லை. 99 கொலையை செய்து விட்டவன் மனம் விடவில்லை. ஒரு வணக்கதாரி இடத்திலே போகிறான். எனக்கு தௌபா இருக்கிறதா என்று கேட்கிறான். படுபாவியை இவ்வளவு பயங்கர குற்றத்தை செய்துவிட்டு உனக்கு என்னடா தௌபா, உனக்கு தௌபா இல்லை என்று அந்த மனிதர் சொல்லிவிடுகிறார். அந்த ஆத்திரத்தால் அந்த மனிதரையும் 100வது ஆளாக கொலை செய்து போட்டு விடுகிறான். முடிவில் அவனுக்கு ஆத்திரம் பொங்கி, இனியும் எனக்கு திருந்த வாய்ப்பு இருக்கிறதா, நான் கெட்டவனாக இருந்து விட்டேன். ஒரு ஆலிமிடத்தில் செல்கிறான். எனக்கு தௌபா இருக்கிறதா என்று கேட்கிறான். உனக்கு நிச்சயமாக தௌபா அல்லாவிடத்தில் இருக்கிறது. நீ இருக்கிற வாழுகிற சூழல் மோசமான, மக்கள் வாழுகின்ற சூழல் இருக்கிற இடத்தை விட்டு இன்ன பிரதேசத்துக்கு நீ செல்ல வேண்டும், அங்கே உனக்கு தௌபா இருக்கிறது. இந்த மனிதனின் சமகால மனிதர்களுடைய வாழ்க்கையையும் எங்களுக்கு வகையாக தந்த தகவலையும் ரெண்டையும் ஒப்பீடு செய்து பார்த்தால் நாங்கள் மிக அடங்கி உலகத்தில் பேச வேண்டும் என்பது புரியும் சகோதரர்களே. இந்த மனிதர் 100வது கொலையை செய்துவிட்டு அந்த ஊரில் இருந்து மற்ற ஊருக்கு, நல்லவர்கள் வாழும் ஊருக்கு போகிறார். ஊர்வாசிகளின் பார்வையில் கொலைகாரனை திடீரென்று காணவில்லை என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். இடைநடுவிலே போய்கொண்டிருக்கிற பயணத்தின் இடைநடுவிலே வைத்து போக இருக்கிற ஊருக்கு, தான் போன ஊரிலிருந்து பார்த்தால் சரிபாதியாக இருக்கிற பகுதியிலிருந்து ஒரு முளம், ஒரு 8 கூடுதலாக எடுத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் ரஹ்மத்துடைய மலக்குமார்களும் போராடுகிறார்கள். நாங்கள் தான் இந்த உயிரை கைப்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுத்தால ஒரு மலக்கை அனுப்பி அளந்து பார்க்க சொன்னால் ஒரு முளம் கூடுதலாக இருக்கிறது. கருணை காட்டி இவன் உயிர் வாங்கப்பட வேண்டும். முடிவெடுக்கப்படுகிறது. சஹீஹ் அல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், முஸ்னத் அஹமத், இப்னு ஹிப்பான், ஹாக்கிம் பல்வேறுபட்ட கிரந்தங்களில் பதிவாக இருக்கும் பலமான அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட ஹதீஸ் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் முன்பு காலத்தில் நடந்த ஒரு செய்தியை அல்லாஹ் அறிவித்து கொடுத்தது நூடாக நமக்கு இந்த தகவல் வருகிறது. சில போது அந்த ஆபிதாக இருந்த வணக்கதாரி சொன்னதை போன்று 100 கொலை செய்த மனிதன் எங்கதான் போய் அழிந்து நாசமாகி போய்விட்டானோ தெரியாத அந்த ஊர்வாசிகள் கதைத்திருக்கலாம். சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய முடிவு வித்தியாசமாக இருக்கிற சகோதரர்களே. இதனால் எந்த ஒரு குடி போதையிலே தொழுகையல் இல்லாத நிலையிலும் கெட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனையும் பார்த்து அவனுடைய முடிவு நேரத்துக்கு முன்னால் அவனின் நிலை என்னவாக மாறும் என்று தெரியாமல் கண்களுக்கு முன்னால் நடக்கும் ஒரு பாவத்தை பார்த்துவிட்டு இவன் நரகவாதி, அவன் நரகவாதி என்று முடிவு செய்தால், சில நேரம் அவன் முடிவிலே சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய பார்வையில் எழுதப்பட்டிருந்தால், அல்லாஹ்வின் முடிவை தெரியாமல் இவனுக்கு தீர்ப்பு கொடுத்த ஒரு வார்த்தையால் ஆபிதாக இருந்த, வணக்கதாரியாக இருந்த, தஹஜ்ஜுத் மிஸ் ஆகாத, குர்ஆனோடு பள்ளி பறவையாக இருந்த ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட ஒரு விவகாரத்தில் நாவசைத்த ஒரு வார்த்தையால் சில போது நரகவாதியாக மாறலாம், அவன் சுவர்க்கவாதியாக மாறலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது சமூகத்தில் உணர்வூட்டப்பட வேண்டிய விவகாரம். வாயிலே போட்டு ஒரு கஜ்ஜு சாப்பிடுவதை போன்று அவன் காபிர், இவன் காபிர், பையத்தை செய்யாவிட்டால் இவன் காபிர், அவன் காபிர், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. அட, நீ மட்டும் முஸ்லீம், மற்றெல்லாம் காபிர் என்றால் இஸ்லாத்தை தீர்மானிக்கின்ற அளவுகோலை நபிகள் நமக்கு சொல்லி தந்தார்கள். யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இருக்கிறாரோ அவரை முஸ்லீம் என்று முடிவெடுத்து விடுங்கள். மன் சல்லா சலாத்தனா, யார் எங்களுடைய தொழுகையை தொழுகிறாரோ, வஸ்தக்பல கிப்லத்தனா, நாங்கள் முன்னோக்குகின்ற கிப்லாவை முன்னோக்குகிறாரோ, வாக்கல தபீஹத்தனா, நாங்கள் அறுத்த பிராணியை யார் சாப்பிடுகிறாரோ அவரை முஸ்லீம் என்று முடிவெடுங்கள். வஹிசாபுஹு அலல்லாஹ் என்ற உள்ரங்கம் அல்லாஹ்விடத்தில் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெளிரங்கத்தை வெளுத்து முஸ்லீம் என்று தீர்மானிக்கின்ற நிலையில் அல்லாஹ்வுக்குள் அதிகாரம் தான் உள்ரங்கம் என்பதை, அதிலே கை வைத்து அவனை காபிர் என்று சாட ஆரம்பித்தால், சில போது அல்லாஹ்வின் பார்வையில் சொல்லப்பட்ட மனிதன் முஸ்லீம் என்றிருந்தால் சொன்னவன் குஃப்ரை செய்யாமல் காபிர் ஆகிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்கள் யாராவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து
யா காபிர், முஸ்லிமை பார்த்து காபிர் என்று சொன்னால், நபி அவர்கள் சொன்னார்கள் கக்கத்லிஹி, அந்த முஸ்லிமை கொலை செய்ததற்கு சமமான பாவம் இந்த ஒரு வார்த்தை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லயர்மி ரஜுலன் ரஜுலன் பில் ஃபிஸ்கி அவில் குஃப்ரி இல்லர்த்த இலைஹி இல்லம் யகுன் சாஹிபு கதாலிக், ஒரு முஸ்லிமின் ஒரு முஸ்லிமை பார்த்து காபிர் என்றோ பாவி என்றோ சொன்னால் அந்த வார்த்தை அல்லாஹ்விடத்தில் போகிறது. சொல்லப்பட்ட மனிதன் அந்த வார்த்தைக்கு ஏற்ப இருக்கிறானா இல்லையா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். சொல்லப்பட்ட மனிதன் காபிர் இல்லை என்றால் அந்த வார்த்தை அவனுடைய தலையிலே வந்து இறங்குகிறது. குஃபரை செய்யாமல் இவன் காபிராகிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் கத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா சமிஹிம் வஅலா அபுசாரிஹிம், சில பேருடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரை குத்திவிட்டான், பார்வை கேள்வி உள்ளத்திலே அவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்றெல்லாம் முடிவெடுத்து விட்டான் என்றெல்லாம் பொதுவாக சொல்கிறான் குர்ஆனில். அவர்கள் யார் என்பதை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். ஆனால் அந்த ஆயத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு ஆளுக்கு பல முறை சொல்லி பார்க்கிறோம், திருந்தாமல் இருக்கிறான், சிகரெட்டை விடுடா, திருந்தாமல் இருக்கிறான், தொழாமல் இருக்கிறான், தொழுடான்னு சொல்கிறோம், தொடர்ந்து பாவத்தில் இருக்கிறான், கெட்டவனாகவே இருக்கிறான். நம்ம ரெண்டு வருடம் மூன்று வருடம் சொல்லியே பார்ப்போம், சொல்லி சொல்லி அவன் கேட்பதில்லை. உடனே எங்களுடைய வாயிலிருந்து சைத்தான் ஒரு வார்த்தையை வெளியாக்குவான், இவன் திருந்த மாட்டான், இவனுக்கு ஹிதாயத் நீங்கள் எந்த ஜென்மத்திலையும் யாரை கொண்டு வந்து எந்த ராஜாவை கொண்டு வந்து நீங்கள் சொன்னாலும் அவனுக்கு ஏறாது, அவனுக்கு ஹிதாயத்து கிடையாது. அல்லாஹ் அவன் உள்ளத்தை முத்திரை குத்து விட்டான். அவன் உள்ளத்தில் முத்திரை குத்து விட்டானா இல்லையான்று உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ்வுக்குள்ள அதிகாரத்தில் இவன் கை வைத்து அவன் திருந்த மாட்டான் என்ற முடிவை எடுத்து ஒரு வார்த்தை பேச ஹஜ் செய்திருப்பான், உம்ரா செய்திருப்பான், இவன் எல்லா அமல்களையும் விட அந்த ஒரு வார்த்தை தலைக்கு மேலால் நின்று இவன் நரகவாதி என்று தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக மாறும் என்பதை தன் நபிகளார் எச்சரிக்கை செய்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கு எந்த மரண நேரத்தில் களிமாயா நாவுக்கு வரும் என்று தெரியாது. சில குடிகாரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு நல்ல பண்புகள் இருக்கும், அந்த குடி அவனை நரகத்துக்கு கொண்டு போகும் என்ற பொதுவான ஹதீஸ் உண்மையானது. ஆனால் அந்த குடி போதையில் இருக்கிற மனிதன் சக்கராத்துக்கு முன்னால் ஹிதாயத்து கிடைத்து திருந்துவானா இல்லையா நமக்கு தெரியாது. அவனிடத்தில் உள்ள நல்ல காரியங்கள் இருக்கும். சில நேரங்களில் குடும்பத்திலே அசிங்கமாக பார்க்க பரிதாபமான நோயாளிகள் இருப்பார்கள், நாற்றமாக இருக்கும், தொழுகையாளி பக்திவான்களாக இருக்கிறவர்கள் யாரும் முன்னுக்கு வராமல் இருப்பார்கள், அவர்களை குளிப்பாட்டுவது என்ற விவகாரத்தில் தொழுகையே இல்லாத ஒரு மனிதன் குளிப்பாட்டுவான், ஒரு நல்ல காரியத்தை செய்த ஒன்றுக்காக அல்லாவின் கருணை பார்வை அவனுக்கு வந்துவிட்டது என்றால், நாய்க்கு தண்ணீர் கொடுத்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட மனிதனுக்கு அல்லா கருணை காட்டுகிறார் என்றால், ஒரு மனிதனை மதித்த ஒரு மனிதனுக்கு மௌத்துடைய நேரத்துக்கு முன்னால் என்ன மாற்றம் அமையும் என்று யாருக்கு தெரியும் அன்பார்ந்த சகோதரர்களே? அதனால் பாவத்தில் இருக்கிற மனிதன் தொழாமல் இருந்தால் எனக்கு விமோசனம் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய விவகாரத்தில் பிழையான சிந்தனையை நோக்கி போவது என்பதும் தவறானது. அவன் திருந்த வேண்டும், தொழ வேண்டும், ஆனால் முடிவு நமக்கு தெரியாது என்பதை சொல்கிறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. நபிகளாரின் காலத்துக்கு முன்னால் இரண்டு பேர் நண்பர்களாக வாழ்கிறார்கள். அந்த நண்பர்களாக வாழ்ந்தவர்கள் ஒருவர் இபாதத்தாலி, இந்த ஹதீஸ் அபூதாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது, ஒருவர் இபாதத்தாலி அடுத்தவர் பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இத்தனைக்கும் ரெண்டு பேரும் கூட்டாளிகள். இந்த நண்பரை சந்திக்கிற நேரமெல்லாம் அக்சிர், நீ ஏன் திருந்தாமல் இருக்கிறாய் என்றுதான் பேசுவார், தாவா செய்கிறார். ஒரு தாயின் அணிகலங்களில் உள்ளது பாவத்தில் இருக்கிற மனிதர்களை பற்றி கவலைப்படுவது. சகோதரர்களே, இவன் போகிற நேரமெல்லாம் அவன் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறான், திருந்தப்பா என்று சொல்கிறான். பல நேரங்களில் இவன் இப்படி சொல்வதனால் அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான், அபு ஐஸ்த அலைய ரகீபன், என்னை கண்காணிக்கிறதே உன்னுடைய வேலையா போய்விட்டது, என்னையே ஒரே திருத்தம் பட்டு கொண்டிருக்கிறாய், ஹலினி வரப்பி என்ற ரப்போடு என்ன என்னை பாட்டில் என்ன அல்லாவோட விட்டுடு, நான் அல்லாவோட பார்த்துக்கொள்றேன் அப்படி என்று ஒரு வார்த்தையை சொல்கிறான். நன்றாக கவனிக்கணும் சகோதரர்களே, அழைப்பு பணி செய்கிறவர்களுக்கு வருகிற ஆத்திரத்தில் ஒரு பகுதி இது, ஆத்திரப்பட்டு விடக்கூடாது. வந்த ஆத்திரத்தால் இவனுக்கு நலவு தானே நாடினே, எனக்கு என்ன லாபம் இருக்கிறது, அவன் திருந்தினா அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்கும், அவன் கெட்டவனாக இருந்து மௌத்தான நரகம், நரகம் போகப்படாது, அவனுக்கு ஒரு நல்ல எண்ணத்தில் தானே நான் அதை சொன்னேன், எனக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி
என்ன பாட்டில் என்ன விட்டுட்டு நீ பார்க்க தேவையில்லை என்று ஒரு வார்த்தை அவன் பயன்படுத்தினால் இவனுக்கு வந்த ஆத்திரத்தில் அவனை பார்த்து ஒரு செய்தி சொன்னான். என்ன தெரியுமா? வல்லாஹிலாஹுலக்க அல்லாமி சத்தியமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். நுழைய வைக்க மாட்டான் சொல்லாமல் சொன்னார். அல்லாமி ரெண்டு பேருடைய ஆயுட்காலமும் முடிந்து அல்லாஹ் இவர்களை மௌத்தாக்கி ரெண்டு பேரையும் எழுப்புகிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் இபாதத்து செய்த நல்ல மனிதர், நாவின் விவகாரத்தில் அகீதாவுடைய விடயத்தில் கவனீனமாக பேசி உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டார் என்று சொன்ன அந்த மனிதரை அழைத்தல்லாஹ் கேட்கிறான், அக்குந்தபி ஆலிமல், என்னுடைய விவகாரத்தில் நன்றாக தெரிந்தா நீ பேசினா எப்படி ஒரு முடிவை அவனுடைய உள்ளத்துக்கு சொன்னது? அலா மாஃபி எதைய காதிரன், அல்லது நான் ஒரு முடிவை எடுத்திருக்கும் பட்சத்தில் என்னுடைய முடிவை மாற்ற உனக்கு என்னை விட அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்தா பேசினாய்? அவனை நான் மன்னிப்பேன் என்று முடிவு எடுத்திருக்கும் போது நீ எப்படி அவனை மன்னிக்கவே மாட்டான் என்று, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று ஏண்ட விஷயத்தை நீ எப்படி பேசினாய் முடிவெடுத்தாய்? அல்லாவின் இரக்கத்தை இழந்து இவனை மூங்கப்புற நரகத்தில் தள்ளுங்கள் நல்லா கட்டளையிடுகிறான். வணக்கதாரி இபாதத்தாலி நரகம் போகிறான் ஒரு வார்த்தையால். இந்த ஹதீஸை அறிவித்து அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் அந்த ரப்பின் கையில் இருக்கிறது, அந்த அல்லாஹ் மீ சத்தியமாக, லதக்கல்லம பிகலிமத்தின் அவ்பக்கத் துன்யாஹு ஆகிரத்தஹு, இந்த மனிதன் பேசியது ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தையால் அவனின் உலக வாழ்க்கையும் நாசமாகி மறுமை வாழ்க்கையும் நாசமாகிவிட்டது என்று சொன்னார்கள். அதுல தபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹு தஆலா என்னை உங்களையும் பொருந்திக் கொள்வானாக, நாவை கவனமாக பிரயோகிக்க எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக. وصلى الله وسلم على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد انبارد الله உடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவிலே 268 269 வசனங்களிலே மிக அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். மூமின்களே, நீங்கள் ஹலாலானவைகளை சாப்பிடுங்கள், நீங்கள் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இது ஒரு எச்சரிக்கை. சைத்தானை பற்றி அல்லாஹ் இங்கே நினைவூட்டுகிறான். சைத்தான் யார் தெரியுமா? உங்களுக்கு பயங்கரமான விரோதி அவன். அவனுடைய செயல்பாடு இன்னமாய் அமருக்கும் பிசோய், உங்களை பாவத்தின்பால் தூண்டுகிறான். வல்பஹாய், மானக்கேடான காரியங்களை செய்யுமாறு அவன் ஆசை ஆர்வமூட்டி உங்களை ஏவுகிறான். ஒன்று பாவம், மானக்கேடான விடயங்கள். மூன்றாவது எதை என்பதை நன்றாக கவனியுங்கள். வான் தக்கூலு அலல்லாஹி மாலா தாலமுன், உங்களுக்கு எதை பற்றி அறிவு இல்லையோ அப்படியான விவகாரங்களான அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களை பேச வைக்கும் விடயத்தில் அவன் உங்களை தூண்டுகிறான். அல்லாஹ்வுடைய விடயத்தில் உங்களுக்கு எதை பற்றி அறிவு இல்லையோ அந்த விஷயத்தை பேச வைக்கிறான். ஒருவன் திருந்துவானா இல்லையான்ற விவகாரம் அல்லாஹ்வுடைய விவகாரம் அன்பார்ந்தவர்களே. எனவே மார்க்க விவகாரங்கள் என்று வருகிற நேரத்தில் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கும் தீர்ப்பு சொல்ல போய்விடக் கூடாது. நபிகளாருடைய மஸ்ஜித் நபவியிலே நபிகளாருக்கு அநியாயங்கள் செய்த ஒரு மனிதன் தான். நான் ஏற்கனவே சொன்ன முஸ்லிமுக்குள்ள வரைவிலக்கணத்தோடு உலகத்திலே வாழ்ந்த மஸ்ஜித் நபவிக்குள்ள இருந்த முனாபிக்களில் மிகப்பெரியவன் தான் அப்துல்லா இப்னு உபை என்று சொல்கின்றவன். இத்தனைக்கும் ஒரு கெட்டவன் அவன். ஆனால் அவன் முஸ்லிம்களை காட்டிக் கொடுத்தான், முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்தான். ஆயிஷானாவுடைய விவகாரத்தில் படுதொரு சொன்னவன் அவன். முன்சப்பில் இருந்து தொழுகிறான். அவனுடைய வெளிரங்கத்தை பார்த்தவனை முஸ்லிம் என நபிகளார் தீர்மானித்தார்கள். உள்ரங்கத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார்கள். அவன் மௌத்தானதற்கு பின்னால் அவனுக்கு இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடினாலும் 70 முறை தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் என்று சொல்லும் போது நபியுடைய பார்வை அவனை முஸ்லிமின் வரைவிலக்கணத்தோடு இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் உள்ரங்கம் இருக்கிறது. அல்லாஹ் 70 முறை தானே கேட்டாலும் மன்னிப்பு கொடுக்க மாட்டான் என்று சொல்கிறான். அப்ப நான் 100 முறை செய்து பார்க்கிறேனே என்று சொல்கிறார்கள். மையத்தை வைத்து தொழுவிப்பதற்காக நபிகளார் வருகிறார்கள். இத்தனைக்கும் கொடூரமான ஒருவன் அவனை போன்றொருவன் இந்த புத்தளத்திலேயே இருக்க முடியாது, இந்த முஸ்லிம் சமூகத்திலே இருக்க முடியாது. அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்காதவன் அவன். அவனின் ஜனாசாவுக்கு தொழுவிப்பதற்காக நபிகளார் வருகிறார்கள். அப்பதான் நல்ல ஆயத்தை இருக்கிறான் நபியே. அவன் காபிராக மௌத்தாக இருக்கிறான். அப்பதான் நபிகளார் வெளியே தொழுவிக்காமல் அப்படியே பின்வாங்கி விட்டார்கள். சகோதரர்களே, இப்படியெல்லாம் மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிற நேரத்தில்
மனிதனுடைய பாவத்தின் வெளிரங்க செயல்பாட்டுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டும். உள்ளத்துக்கு தீர்ப்பு கொடுக்கிற விவகாரம் நம்முடைய கையில் இல்லை என்பார்ந்த சகோதரர்களே. உசாமா ரதியல்லாஹு அன்ஹு யுத்த காலத்தில் வைத்து ஒரு மனிதரை கொல்வதற்காக வாளை ஓங்குகிறார். அந்த மனிதருக்கு தெரியும் களிமாவுக்காகத்தான் இவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். நான் களிமா சொல்லி முஸ்லீம் என்று சொல்லிட்டா அவன் என்ன வெட்ட மாட்டாங்க. உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கீழே விழுந்த மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார். இத்தனைக்கும் அவ்வளவு நேரமாக உசாமா ரதியல்லாஹு வெட்டுவதற்காக அவர் பதம் பார்த்துக் கொண்டிருந்தார். கீழே விழுந்த மாத்திரத்தில் களிமாவை சொன்ன உடனே உசாமா ரதியல்லாஹு மனிதன் நிலையிலே யோசிக்கிறார்கள், இவ்வளவு நேரமாக எதிரியாக இருந்து செயல்பட்ட மனிதர் கீழே விழுந்த உடனே களிமா அண்டாளுடைய வாளுக்கு பயந்து உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்கிற களிமா தானே இது. ரெண்டு துண்டாக வெட்டி வீழ்த்தினார்கள் யுத்த காலத்திலே. வித்தியாசமான விவகாரங்கள் யுத்த காலத்தில் நடந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வரும் அந்த செய்தி. உசாமா இங்கே வாருங்கள், நீங்கள் இப்படி ஒரு சமாச்சாரம் உங்களிடத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அக்கத்தல் தொகு பாதமா காலலா இலாக இல்லல்லா லா இலாக இல்லல்லா என்று சொன்னதற்கு பின்னால் நீங்கள் அவரை கொலை செய்தீர்களா? ஆம் யார சூழல்லா, என்னுடைய வாளுக்கு அஞ்சித்தானே அவர் களிமா சொன்னார், அவ்வளவு நேரமாக எனக்கு எதிரியாக செயல்பட்டார். அல்லா சகத்தான் கல்விகி, அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தீங்களா, அவர் உங்களோட வாளுக்கு பயந்து களிமா சொன்னாரா அல்லாக்கு பயந்து களிமா சொன்னாரா என்று நீங்கள் எப்படி முடிவெடுத்தீர்கள் என்று திருப்பி 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 கேட்டார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கையை பார்த்து உசாமா ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்ததனால் தானே இப்படி ஒரு விடயம் என் மீது முடிந்தது, இந்த சம்பவம் என் மீது முடிந்தது. இந்த யுத்தம் நடந்து அடுத்த நாள் நான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் இந்த விவகாரம் என் தலையில் விடிந்திருக்காது என்று ஆதங்கப்பட்ட செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் ஹதீஸிலே அன்பார்ந்தவர்களே. இதே போன்றுதான் மார்க்க விவகாரங்கள் என்று வருகிற நேரத்திலையும் ஹதீஸாக இருக்கலாம், குர்ஆனாக இருக்கலாம், வஹியாக இருக்கலாம், எதை பற்றி தெளிவான அறிவு இருக்கிறதோ அதைத்தான் பேச வேண்டும். ஹதீஸை காட்டி குர்ஆனில் வருது என்று சொல்லக்கூடாது, குர்ஆனில் வர ஒரு ஆயத்தை ஹதீஸ் என்று சொல்லக்கூடாது. இல்லாத கேட்ட கெட்டு கதைகளையும் கப்சாக்களையும் எடுத்துக்கொண்டு நபி சொன்னார்கள் நபி சொன்னார்கள், ஒரு முறை நபி அங்கே சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு மார்க்க விவகாரத்தில் வெறும் பூச்சாண்டிகளாக இருந்து விடக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் பல்லிகு அன்னி வலோ ஆயா, என்னை பற்றி ஒரு விவகாரம் உங்களுக்கு தெரிந்தால் எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். அது ஒரு திறந்த கதவு அன்பார்ந்தவர்களே. அந்த திறந்த கதவிலே பலமான ஒரு சங்கிலியை போட்டு ஒரு தடுப்பை ரசூலுல்லாஹ் போட்டார்கள். என்ன தெரியுமா? மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மகஅதஹு மினன் நார், யார் என் மீது வேண்டுமென்றே வேண்டுமென்றே ஒரு பொய்யை சொல்கிறானோ அவன் உலகத்திலிருந்து முடிவெடுக்கட்டும், அவன் தங்குமிடன் நரகந்தான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்களில் அதிகமான சஹாபாக்களுக்கு ஹதீஸ் தெரிந்தது. மிம்பரில் இருந்து எத்தனை நூறு ஹதீஸ்கள், எத்தனை ஆயிரம் ஹதீஸ்களை நபிமலார் முன்மொழிந்தார்கள். ஆனால் எல்லா சஹாபாக்களும் பிற்காலத்தில் ஹதீஸ் கலையில் அவர்கள் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபல அன் அஹிர மின சமாயி அஹப்பு இலைய மின் அனக்திப அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹ் அல் புகாரி. நாங்கள் நபி அவர்கள் சொல்ல செய்திகளில் நாங்கள் நபியின் மீது ஒரு பொய் சொல்வதை விட, சொல்லாத ஒன்றை சொன்னார்கள் என்று சொல்லி பொய் சொல்வதை விட, வானத்திலிருந்து கீழே விழுந்து செத்து மடிந்து துண்டு துண்டாகி தூளாகி போவது நமக்கு விருப்பமானது, நபியிட பேரில் ஒரு பொய் சொல்வதை விட என்ற பயம் அதிகமான மக்கள் ஹதீஸை அறிவிக்க முன் வரவில்லை. காட்டி கொடுத்தார்கள், அவரிடத்திலே போய் கேளுங்கள், இதை பற்றி நீங்கள் ஆயிஷா இடத்திலே கேளுங்கள், இதை பற்றி அபூ ஹுரைரா இடத்திலே கேளுங்கள், இதை பற்றி அப்துல்லா இப்னு உமர் இடத்திலே கேளுங்கள். அல்லாஹு அக்பர், அவர் என்னை விட மிகச்சிறந்தவர், எவ்வளோ பேணுதல் இருந்தது அன்பார்ந்தவர்களே. இன்றைய புகாரில் ஹதீஸ் வருகிறது, முஸ்லீமில் ஹதீஸ் வருகிறது, பலமான அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட பலமான ஹதீஸ்கள். ஹதீஸ் கிரந்தத்தை பிறட்டி பார்க்க அரபும் தெரியாது, வெள்ளையா சிவப்பா என்று கூட தெரியாது. ஒரே வார்த்தையில் பச்சை பொய் தூக்கி வீசுங்கள், புகாரியா தூக்கி வீசுங்கள், குர்ஆன் சுன்னா என்ற பேரில் உருவாக்கப்பட்டிருக்கும் ஜாகுலியத்தன் பார்ந்த சகோதரர்களே, பேணுதல் எடுபட்டு போய்விட்டது. மார்க்கம் பேச வேண்டும், மார்க்கம் பேசுவதற்கு முன்னால் அல்லாவை பற்றிய பயம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. பேசுகிற வார்த்தை பொய்யாக இருந்தால் நரகவாதி. கண்ணை மூடிக்கொண்டு தக்லீத் என்ற பேரிலே ஒருவன் மறுத்தால் முழு உலகத்திலும் வாழ்ந்த அறிஞர்கள் 1400 வருடமாக ஏற்றாலும் இங்க மறுக்கிறாங்க, அதனால நான் மறுத்து வீசுறேன். தூக்கி வீசி கடைசியாக ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். மதீனாவை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்து வந்த நேரத்தில் மதீனாவிலே யகூதிகள் நிறைய வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த யகூதிகளிடத்திலே வேதத்துடைய அறிவுகள் இருந்ததனால் குர்ஆனுடைய அறிவு
வகையாக இறந்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரம், முழுமைப்படுத்தப்படாத நேரம். யூதர்கள் தௌராத்தில் உள்ள சில செய்திகளோடு சேர்த்து பொய்யையும் சொல்லுவார்கள், சில நேரத்தில் உண்மையையும் சொல்லுவார்கள். சஹாபாக்களிடத்தில் வந்து சில செய்திகளை சொல்வார்கள், வகையாக அந்த செய்தி வராததுனால வகை வருவதற்கு முன்னால் இந்த செய்தி யகூதிகள் சொல்லும் போது ஆச்சரியமாக இருந்த சஹாபாக்களுக்கு. ஆயிஷா நாயிடத்தில் வந்து ஒரு யூத பெண்மணி, அதாபில் கபர், ஆயிஷா உங்களை அல்லாஹ் கபர் வேதனை விட்டு பாதுகாக்கட்டும் என்று துஆ செய்கிறாள். யூத பெண்மணி ஆச்சரியமாக இருந்த நபிகளார் வந்தவுடனே ஆயிஷா நாகி அல்லாவுடைய துதர் அந்த யூத பெண்மணி வந்து, ஆயிஷா உங்களை அல்லாஹ் கபர் வேதனை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்தார். நாம் அதாபுல் கபர் ஹக்குன், கபர் வேதனை உண்மையானது ஆயிஷா அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி தகவல்களை சொல்லுகின்ற நேரத்தில் சஹாபாக்கள் வந்து நபிகளார் இடத்துல சொல்லும் போது சொன்னார்கள், நபிகளார் லா துஸத்திகூஹும் வலா துகதிபூஹும், அவர்கள் சொல்றது ஒரே அடியா உண்மை என்று சொல்லும் வானம், ஒரே அடியாக பொய் என்று சொல்லவும் வானம் என்று சொன்னார்கள். யூதன் சொல்கிறான், அதனால் பொய் என்று சொல்லவும் வேண்டாம். ஏன், அவன் வேதத்தில் உள்ள ஒரு செய்தியை சில நேரங்களில் உங்களிடத்தில் சொல்ல, அதை பற்றி அறிவு உங்களுக்கு இல்லாமல், உண்மையை சொல்ல உங்களுக்கு தெரியாமல், உண்மையை பொய்ப்பித்த குற்றத்துக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள். அதனால் மௌனம்தான் உங்களுக்கு பதில். எப்படி அருமையான மார்க்கம்! நீங்கள் அவர்கள் சொல்வது உண்மை, வேதத்துடையவர்கள் அவர்கள் என்று நீங்கள் உண்மை என்று உண்மைப்படுத்தினால், அவன் உண்மையோடு சேர்ந்து பொய்யையும் கலந்து சொல்லுவான். உங்களுக்கு தெரியாமல் பொய்யை உண்மைப்படுத்திய கூட்டத்துக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள். அதனால் ஒரே வார்த்தையில சொல்லுங்கள், அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை நாங்கள் நம்புகிறோம் என்று மட்டும் சொல்லிவிட்டிருங்கள். இப்படி வளர்க்கப்பட்ட சமூகத்திலே இப்ப உருவாக்கப்பட்டிருக்கிறது. யூதன் சொன்ன செய்தி அல்ல, கிறிஸ்தவன் சொன்ன செய்தி அல்ல, நாத்திகவாதி சொன்ன செய்தி அல்ல. 1200 வருடங்களுக்கு மேலாக கிதாபாக கையடித்து யாருக்கும் விளையாட முடியாத பலமான அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட ஹதீசுகள் குர்ஆன் சுன்னா அந்த பேரிலே தூக்கி வீசி என்று சொல்லப்படுமாக இருந்தால், இந்த நாவு எவ்வளவு பயங்கரமான பாவத்தை இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்து கொள்வானாக. இந்த நாவின் விவகாரத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி எடுப்போமாக. வல்லல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆக்ரு தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.